அதவருக்கும் கோகிலாவின் இனிய காலை வணக்கம். ஒருத்தர் செல்வம் வேண்டி கடவுளை நோக்கி தவம் செஞ்சாரு. கடவுளும் அவன் முன்னாடி தோன்றினாரு. பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீ போகணும். தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்து நீ நிக்கணும். கீழே விழற உன்னோட நிழலுக்கடியில ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் மறைஞ்சிட்டாரு. நமக்கும் இந்த மாதிரியான பொக்கிஷத்துக்கான வரம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, அந்த தவம் செஞ்சவரும் அடுத்த நாள் காலை நேரத்துல குறிப்பிட்ட இடத்தை அடைஞ்சாரு. மணல் மேல அவரோட நிழல் நீண்டு மெல்லியதாக விழுந்துச்சு. அவரும் மணலை தோண்ட ஆரம்பிச்சாரு. அவரு தோண்ட தோண்ட சூரியன் மேலெழுந்துட்டே இருந்துச்சு. அவருடைய நிழலும் சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. நண்பகல் ஆனதும் அவருடைய நிழல் அவரோட காலடிக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. நிழலே இல்லை, அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில கடவுள் மீண்டும் அவரு எதிரில தோன்றினாரு. இப்போ உன்னுடைய நிழல் பொக்கிஷம் இருக்கக்கூடிய இடத்தை சரியா காட்டுது. அவருக்கு எதுவுமே புரியல. கடவுள் சொன்னாரு, அது வேற எங்கேயும் இல்லை, உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அந்த தவம் இருந்தவருடைய மனமும் தெளிவடைஞ்சுது. இதே மாதிரியான வரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளும் கதையோட ஆரம்பத்தில் யோசிச்சிருக்கலாம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த பொக்கிஷம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய தன்னம்பிக்கை. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. அதே போல தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். தன்னம்பிக்கை என்னும் பொக்கிஷம் உங்களிடம் இருக்கும் வரை ஸ்டே கான்ஃபிடென்ட் வித் மீ கோகிலா. நம்பிக்கையோட உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைங்க. ஏன்னா முழு படிக்கட்டுகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது.